வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்தார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் பவுசு விட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தென் தமிழகத்தில் பவுசு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இவள்னால அவங்களுக்கு பத்தில் குரு இருந்தார் இப்போ இந்த ஏப்ரல் தேதி அதிசாரம் மேரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்றாரு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ வெற்றி ஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த வெற்றியை பலப்படுத்த இந்த வெற்றியை பலப்படுத்த ஒரு நாலு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அங்கே இருக்க போகிறார் ஸோ நாள் அவங்களுக்கு கசக்கி புழிஞ்சது பொருளாதார நெருக்கடி இப்போ மீண்டு வர எங்கே போனால் சரியாகும் லாப வீட்டில் குரு திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு பொருளாதாரம் வாரி வழங்கப்படும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி லாப வீட்டில் பணத்தை வாரி வழங்கும் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சை பாத்தர்றாரு உங்கள் ராசிக்கு ஏழை பாத்தர்றாரு ஸோ இங்கே போ இங்கே உங்களுக்கு ராசிக்கு உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாருனா மூணாம் இடத்தை பார்க்குறாரு கும்பத்தில் உட்காந்து மூணை பார்ப்பார் மூணுங்கிறது முயற்சி அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் ஏழுங்கிறது சம்பந்தம் ஸோ யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சம்மந்தம் பேச நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சம்மந்தம் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தான் அதிர்ஷ்ட வீடு ஏழாம் இடங்கிறது நிவர்த்தி வீடு இந்த இடத்துக்கு குரு வர்றார் இப்போ அதிசாரம் மேரி அவர் பார்க்கக்கூடிய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்தும் சுபிச்சமாகும் சுப வீடுகள் ஒரு உபஜயஸ்தானம் ஒரு புண்ணியஸ்தானம் ஒரு கேந்திரஸ்தானம் ஒரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்குறாரு இதை இந்த பலத்தை கூடுதல் இந்த பலத்தை கூடுதல் பண்ண திருச்செந்தூர் தட்சிணாமூர்த்தி சுவாமி திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட வெற்றி நிச்சயம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்